கலக்கப்போவது யாரு சீசன் ஃபோர்ல தான் வடிவேலு பாலாஜி அறிமுகமானாரு. அந்த சீசன் எதிர்பார்த்தபடி போகல. வடிவேல் பாலாஜி அந்த சீசனோட வின்னரா இல்லைனாலும் வெளியே தெரிஞ்சாரு. அதுக்கு காரணம் அவர் வடிவேலோட எல்லா மாடுலேஷன்லையும் பேசினது தான். வடிவேல் வாய்ஸ்னா எல்லாரும் வேணா வலிக்குது அழுதுருவேன்னு ஒரே மாதிரி தான் பேசுவாங்க. ஆனா வடிவேல் பாலாஜி நாய் சேகர் வண்டு முருகன் சூனா பானா என வடிவேலோட அத்தனை மாடுலேஷன்லையும் கலக்குவாரு. அதனாலதான் சீசன் ஃபோர் ஆடிஷன்ல செலக்ட் பண்ணாங்களாம். அவர் என்ன கான்செப்ட் கொண்டு வந்தாலும் அதோட சேர்த்து நடுவர்கள் கிட்ட பேசி கேள்வி கேட்டு ஏதாவது பண்ணிட்டே இருப்பாரு. சீசன் ஃபோர்ல நடுவர்களா இருந்த பாண்டியராஜனும் உமாரியாசும் வடிவேல் பாலாஜி கிட்ட பார்த்து தான் பேசணும், அடுத்தடுத்து கவுண்டர் கொடுத்துட்டே இருக்காருன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தைரியமா நடுவர்களை கலாய்ப்பாரு வடிவேல் பாலாஜி. கலக்க போவது யாரு சீசன் ஃபோர் முடிஞ்சதும் அது இது ஷோல கலந்துட்டார் பாலாஜி. சிரிச்சா போச்சியோட மிகப்பெரிய பில்லரே வடிவேல் பாலாஜி தான். இது வரைக்கும் வடிவேல் பாலாஜி யாரையும் சிரிக்க வைக்காம போனதே இல்லை. சோலோவா வந்து சிரிக்க வைக்கிறது தான் பாலாஜியோட ஸ்பெஷல். வடிவேலுவோட எல்லா கெட்டப்பையும் சிரிச்சா போச்சுல போட்டிருக்கார் பாலாஜி. கான்செப்ட் இல்லாத டைம்ல கெஸ்டுகள் கிட்ட ஆங்கர் கிட்ட ஏதாவது பேசி சிரிக்க வச்சுட்டே இருப்பாரு. கெஸ்டுகளை சிரிக்க வைக்கிறதுக்காகவே சில டெம்ப்ளேட்ஸ் வச்சிருக்காரு பாலாஜி. அவர் லிஃப்ட்ல இருந்து வெளியே வந்ததும் சில சமயம் மூணு பேர்ல ரெண்டு பேரும் சிரிச்சிடுவாங்க. சிரிக்காத அந்த ஒருத்தர் பக்கத்துல போய் என்ன டாப் கொடுக்கிறியான்னு கேட்பாரு. அதுலேயே அந்த கெஸ்டும் சிரிச்சிடுவாரு. முன்னாடி எல்லாம் சிரிச்சா போச்சு ரவுண்ட்ல சிரிக்காம இருந்தா டிவி கொடுப்பாங்க. அந்த டைம்ல வந்த எபிசோட்ல யாராச்சும் சிரிக்காம இருந்தா ஒரு டிவிக்காக சிரிக்காம இருக்கியா, அந்த டிவி வாங்கிட்டு போகும்போது அது சுக்குநூறா உடஞ்சிரன்னு சபிப்பாரு. அதுல சிலர் சிரிச்சிடுவாங்க. மூணு கெஸ்ட்ல பெரும்பாலும் ரெண்டு ஆண் ஒரு பெண் வருவாங்க. மூணு பேருக்கும் கை கொடுக்க போவாரு. ரெண்டு ஆண்களுக்கு கை கொடுத்துட்டு பொண்ணுக்கு கை கொடுக்க போகும்போது மட்டும் வானத்தை பார்த்து தரையை பார்த்து வைக்கப்படுவார் பாலாஜி. அதுல சிலர் சிரிச்சிடுவாங்க. பாலாஜி பல சமயம் லேடி கெட்டப் போடுவாரு. அந்த டைம் கெஸ்டா வர ஆண்கள் கிட்ட என்ன குறுகுறுன்னு பாக்குற, என்னையா உன் டேஸ்ட் இவ்வளவு மட்டமா இருக்கு, நீ எதிர்பார்க்கறது என்கிட்ட இல்லைன்னு சொல்லுவாரு. எல்லோரும் சிரிச்சிடுவாங்க. இப்படி சில டெம்ப்ளேட்ஸ் வச்சுட்டு ஒர்க் பண்ணுவாரு பாலாஜி. வடிவேல் கெட்டப் போடுறதுக்கு சமமா லேடி கெட்டப் போடுறதுக்கும் அதிக ஆர்வம் காட்டுவாரு. லேடிஸ் என்னென்ன யூஸ் பண்றாங்க, காஸ்டியூம்ஸ் எப்படி பண்றது, மேக்கப் எப்படி பண்றதுன்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவார் பாலாஜி. சிரிச்சா போச்சுல லேடி கெட்டப் போடுறதுக்கு பல பேர் யோசிப்பாங்க. மீச தாடியை எடுக்கணும், வீட்டுல திட்டுவாங்கன்னு பல காரணம் சொல்லுவாங்க. ஆனா வடிவேல் பாலாஜி எப்போ லேடி கெட்டப் போட சொன்னாலும் பண்ணுவாரு. அதுதான் அவரோட ஸ்பெஷல். லேடி கெட்டப் போடுறதுக்கு ஒரு சகிப்புத்தன்மை வேணும், அது பாலாஜி கிட்ட ரொம்பவே இருக்கு. அது இது எதுக்கு கெஸ்டா வர பல பேர் வந்ததும் இன்னைக்கு வடிவேல் பாலாஜி வராறான்னா முதல்ல கேட்பாங்க. அதுதான் பாலாஜியோட வெற்றி. காமெடி பண்ற பல பேரோட ரியல் லைஃப் ரொம்ப சோகமா இருக்கும்னு சொல்றதுக்கு மிக சிறந்த உதாரணம் வடிவேல் பாலாஜியோட வாழ்க்கை தான். கலக்க போவது யாரு சீசன் ஃபோர் அது இது எது ஆரம்பத்துல பாலாஜி பிணவரையில போஸ்ட்மார்ட்டம் பண்ற டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சாரு. அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு முழு நேர வேலையா இதை பண்ணிட்டு இருக்காராம். எப்படி எங்க பிணங்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இங்க வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காருன்னு யோசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வடிவேல் மாதிரி பண்ற பல பேர் மத்தியில பாலாஜி மட்டும்தான் நல்லா ரீச் ஆனாரு. அதுக்கு காரணம் வடிவேல் மாதிரி தத்ரூபமா பாலாஜி பண்ணாதது தான். அவரோட மாடுலேஷனை மட்டும் வச்சுக்கிட்டு ஸ்பாட்ல நம்ம கிட்ட பேசுறவங்களை செமையா கலாச்சி விடுவார் பாலாஜி. அப்படித்தான் பாலாஜி அதிகமா மக்களை ரசிக்க வச்சாரு. யார் என்ன சொன்னாலும் டக்குன்னு கலாய்க்கிறது தான் பாலாஜியோட ஸ்டைல். சிரிச்சா போச்சுல அடிக்கடி பாலாஜிக்கு ஒரு சோதனை நடக்கும். அவரோட நேரத்துக்குன்னே வருகிற கெஸ்ட் எல்லாரும் வயசானவங்களா இருப்பாங்க. அந்த நேரத்துல அவங்க கிட்ட வயசான காலத்துல வீட்டுல உட்காந்து டிவி பார்த்தோமா, பேர பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தோமான்னு இருக்கணும். அதை விட்டு உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை, அதுவும் நான் வர எபிசோடுக்கு உங்களை யார் வர சொன்னான்னு கேட்பார். அப்புறம் ஒரு தடவை மூணு கெஸ்ட்ல ரெண்டு பேரை சிரிக்க வச்சிட்டார் பாலாஜி. அதுல ஒரு பொண்ணு மட்டும் சிரிக்கல. அவரும் எவ்வளவோ முட்டி மோதி பார்த்தாரு, ஒன்றும் நடக்கல. அப்போதான் ஆங்கர் பாலாஜி கிட்ட அவங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு சொல்லுவாரு. அப்போ ஒரு ரியாக்ஷன் கொடுப்பார் பாலாஜி, அல்டிமேட்டா இருக்கும். பாலாஜிக்கு சில பட வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. சின்ன சின்ன ரோல்கள் பண்ணி பாலாஜி மேல இருக்கிற எதிர்பார்ப்பு வீணாகி விடக்கூடாதுன்னு ஒரு நல்ல வாய்ப்புக்காக காத்திருக்கிறார் பாலாஜி.